தளபதி விஜயோட தளபதி 63 படத்துக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய். தளபதி விஜய் தன்னோட தனித்துவமான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்வசம் வச்சிருக்காரு. கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு தான் தளபதி விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஏஆர் ரமன் இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் சர்க்கார். இந்த சர்க்கார் படம் மிகப்பெரிய பிரச்சனைகளை கடந்துதான் திரைக்கு வந்து பல சாதனைகளை பண்ணுச்சு. இப்போ நம்ம தளபதி விஜய் தெரி மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அட்லி டைரக்ஷன்ல மூணாவது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி 63. இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல கதிர், ஆனந்தராஜ், விவேக், யோகி பாபுனு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. முழுக்க முழுக்க கால்பந்து விளையாட்டை மையமா வச்சு உருவாகிற இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில ரொம்பவே வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது சென்னை இவிபி பிலிம் சிட்டியில தான் நடந்துட்டு வருது. இப்போ ஷூட்டிங் நடக்கிற இடத்த சோதனையிட்ட போலீசார் பல குளறுபடிகள் இருக்கிறதா போலீசார் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் சென்னை நரசத்பேட்டையில் உள்ள இவிபி பிலிம் சிட்டியில தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சிக்காக 6 கோடி மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான புட்பால் ஸ்டேடியத்தை செட்டு போட்டுருக்காங்க. இதுல நேற்றைய தினம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ இந்த பிரம்மாண்டமான செட்ல பொருத்தப்பட்டிருந்த ஒரு போக்கஸ் லைட் கீழே நின்றுட்டு இருந்த செல்வராஜா அப்படிங்கிற ஒரு டெக்னீஷியன் மேல விழுந்து அவர் காயமடைஞ்சிருக்காரு. இப்போ செல்வராஜா அப்படிங்கிற அந்த டெக்னீஷியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு. நேற்றைய தினம் தான் ஷூட்டிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தளபதி விஜய் மருத்துவமனைக்கு நேரில் சென்று டெக்னீஷியன் செல்வராஜா நலம் விசாரிச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த நரசத்பேட்டை போலீசார் விபத்து நடந்த இவிபி பிலிம் சிட்டியை நேரில் சென்று ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த இவிபி பிலிம் சிட்டியில பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டு வருது. அப்படி அனுமதி வழங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறையை பின்பற்றாதனாலதான் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் போலீசார் இந்த தளபதி 63 படத்தோட ஷூட்டிங்ல தீயணைப்பு வாகனம், தீ தடுப்பு உபகரணங்கள், ஆம்புலன்ஸ், முதலுதவி மருத்துவ குழு இப்படி எதுவுமே இல்லாம ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இப்போ இந்த தற்காலிக கால்பந்து மைதானத்தை அமைக்க சம்பந்தப்பட்ட துறையிடமோ இல்ல காவல்துறையிடமோ எந்த ஒரு அனுமதி வாங்கல அப்படின்னு போலீசார் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதனால இப்போ இவிபி பிலிம் சிட்டியோட நிர்வாகத்தை பத்தியும் பாதுகாப்பு பத்தியும் விளக்களிக்கணும் அப்படின்னு தவறும் பட்சத்துல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போலீசார் எச்சரிச்சிருக்காங்க. இப்போ இதனால தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த 6 கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட செட்ல இனி ஷூட்டிங் நடத்த முடியாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தளபதி விஜய் படங்கள்னாவே பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் படம் வெளிவந்து பிரச்சனைகள் உருவாகும், ஆனா இப்போலாம் படம் வெளிவராம ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்பே பிரச்சனை உருவாகுது. இந்த செய்தி தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் உருவாக்கியிருக்கு. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.